புதுயுகம் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். உங்களை எல்லோரையும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எப்போதும் பூக்களைப் போல சிரித்து கொண்டே இருப்போம், நீர்த்துளிகளைப் போல புன்னகையோடு நாட்கள் முழுவதும் கடந்து செல்வோம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ரேகா, நல்லா இருக்கீங்களா? மிக சிறப்பா அமோகமா இருக்கேங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ரேகா, சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் வரம் சரவணாதேவி அம்மா நம்ம கூட ஸ்கைப் வழியாக வந்திருக்காங்க. இன்றைக்கும் நாளைக்கும் அவங்க வருவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தராங்க. வாஸ்து மட்டும்தான் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, இப்போ நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லித்தராங்க. மக்களுடைய மனநிலைக்கேற்ப அவங்களுடைய ஆறுதல் வார்த்தைகளும் அவங்களுடைய செயல்களும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் அம்மா. ஆமாம், நம்ம நீங்கள் வந்து வாரம் வாரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க, நிறைய நேயர்கள் அதில் பயன்படுறாங்க. ஆனாலும் கூட எங்களுக்கு எப்போதுமே மனித இனத்திற்கே ஒரு சந்தோஷம் என்னன்னா, எப்போ என் வீட்டில் செல்வம் பெருகும், அது நகை வடிவில் இருக்கலாம், பண வடிவில் இருக்கலாம், வீடு வடிவில் இருக்கலாம், கார் வடிவில் இருக்கலாம், எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டில் செல்வம் தங்கிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி எங்கள் இல்லங்களில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாங்கம்மா, ரொம்ப நல்ல விஷயம். ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் நேயர்கள் வந்து மிக சிறப்பாக பயனடைஞ்சு அதனால வந்து மிக ஒரு மகிழ்ச்சியில இருக்காங்க. அதெல்லாம் அவங்க அனைத்தையும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க பிரபஞ்சத்திற்கு நன்றி. அம்மா அதை நீங்க மீண்டும் ஒரு முறை சொல்லணும், கொஞ்சம் லாக் ஆயிருக்கு, புரியல. நல்லதுங்கம்மா. அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம இது போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ வளமும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நேயர்கள் அனைவரும் மிக சிறப்பா பயன்படுத்தி வாழ்க்கையில சிறப்படைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் அவங்க வந்து கால் பண்ணி நம்ம கிட்ட இது போல எனக்கு நடந்திருக்கு, நல்ல விஷயம் எங்க வாழ்க்கையில சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா ஒவ்வொருவருமே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்கம்மா. அதனால வந்து எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருங்க. நிச்சயமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் என் மூலமாக. நன்றி, இந்த வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த செல்வ வளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு வந்து நார்த் இந்தியால வடநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள ஃபாலோ பண்றாங்க. இதுல முக்கியமா அவங்க பயன்படுத்துற ஒரு விஷயம், அவங்க வீடுகள்ல பூஜை ரூம்ல வச்சிருக்க ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஆந்தையுடன் கூடிய லக்ஷ்மி படம், ஆந்தை லக்ஷ்மி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த படத்தை வந்து வச்சு வீட்டுல பூஜை பண்ணும் போது நிச்சயமா வந்து செல்வ வளம் பெருகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஜனங்க கிட்ட இருக்கு. அதையும் நம்மளும் பயன்படுத்தி நிச்சயமா நம்மளும் வந்து அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த நம்ம நிச்சயமா பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ஆந்தை அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு எதிர்மறையான விஷயமா எடுத்துக்கிறோம், நிச்சயமா கிடையவே கிடையாது. பண்டைய நூல்களான லிங்க புராணம், சீவக சிந்தாமணி, இது போன்ற நம்ம முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த ஆந்தை பற்றிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த ஆந்தை எழுப்புகிற ஒளிகளுக்கெல்லாம் பலன் சொல்ற விஷயம் எல்லாம் இருந்தது, முன்னாடி இருந்தது. அதனால வந்து ஆந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் லக்ஷ்மியோட இருக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல செல்வ வளம் பெருகும். அதை எல்லாருமே பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. ஆந்தை பத்தி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, ஏன்னா ஆந்தை படம் கழுதை படத்தை பார் யோகம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையா ஆந்தை படத்தை பத்தி நான் கேட்கறேன், அது குறித்து நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்களும் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம்மா, யாரு? வாழ்க வளமுடன் அம்மா. மகிழ்ச்சிமா நீங்க அம்மா கிட்ட பேசலாம், உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. சுகந்தா. சுகந்தா, ஓகே. வாழ்க வளமுடன் அம்மா கிட்ட கேட்கலாம். இது போல அமைப்புகளை சொல்லிட்டு இருக்காதீங்க, இது வந்து நேரலை கிடையாது. இது வந்து ஸ்கைப்ல வந்து நான் ஒரு இடத்துல இருந்து பேசுறேன், ஆங்கர் ஒரு இடத்துல இருந்து பேசுறாங்க, நீங்க ஒரு இடத்துல இருந்து பேசுறீங்க. அதனால இதெல்லாம் தொகுத்து வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடுது. உங்க கேள்விய எல்லாருமே சிம்பிளா ஒரே வரியில கேளுங்க, அதுக்குண்டான பதில பிரபஞ்சம் கொடுக்கும். சொல்லுங்கம்மா. ஓகே, அதான் பார்க்கிங் எங்க மேடம் போடுறதுக்காக
பாத்ரூம் எங்க போடுறதுங்கிற ஒரு கேள்வி மட்டும் நீங்க வச்சு வாஸ்துப்படி அமைச்சிடலாங்கிறது தவறான விஷயம். அதாவது பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வீட்டோட வடமேற்கு பகுதியில வைக்கிறது தான் நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம வாஸ்துப்படி பிளானோட வீடு அமைக்கிறது தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். திருவற்றியூர் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அம்மா, அவங்க வந்து பார்க்கிங் அந்த கார் பார்க்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அத வந்து எந்த பகுதியில போடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. நிச்சயமா கார் பார்க்கிங் அப்படிங்கறது உங்க வீட்டோட அமைப்புல இருந்து வெளியில அமைச்சுக்கிறது தான் நல்ல விஷயமா. பாருங்க நீங்க எங்கேயோ இருந்து கேக்குறது எனக்கு பார்க்கிங்னு சொல்றது எனக்கு டாய்லெட் அப்படிங்கிற மாதிரி காது கேக்குது. அதனால வந்து எல்லா நேயர்களுக்குமே ஒரு ஒரு பணிவான வேண்டுகோள், கேள்விய சின்னதா கேளுங்க, நல்ல பதில் நிச்சயமா கிடைக்கும். பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டை விட்டு தனியா அமைச்சுக்கிறது தான் நல்ல விஷயமா. ஏன்னா பாரம்பரிய முறையில வந்து ஒவ்வொரு கோயில்கள்லயும் தேர் பாருங்க தனித்தனியா தான் அமைச்சிருப்பாங்க. அதனால வந்து வீட்டோட இந்த கார் பார்க்கிங்க தவிர்க்கிறது நல்ல விஷயம். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களுக்கும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் கூட. ஸ்கைப் வழியா அம்மா பேசிட்டு இருக்காங்க, நான் வந்து ஸ்டுடியோல உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க எங்க இருந்தோ பேசுறீங்க, எல்லாமே கனெக்ட் ஆகி வர்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதே சமயத்துல உங்களுடைய கேள்விகள் வந்து வாஸ்து சம்பந்தமா நீங்க கேட்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்து அது வாஸ்து கணிக்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதனால அம்மாவோட நம்பர் நீங்க கீழே நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போன் பண்ணி அவங்கள ஒரு தடவை விசிட் பண்ண சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் அவங்க மாத்த சொல்லுவாங்க, அல்லது நல்லபடியா இருக்குன்னா இன்னொரு நல்ல வைப்ரேஷன் கொடுத்துட்டு அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அடுத்த காலர்ட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கொள்ளிடத்திலிருந்து சவிதா பேசுறேன். சவிதா, உங்களுடைய டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுடைய கேள்வியை அம்மா கிட்ட கேட்கலாங்க. ஓகே மேம், ஓகே. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம், டிவி கம்மி பண்ணி. ஹலோ, எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது மேம், நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். வடகிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கம்மா. வீட்டோட வடகிழக்குல என்ன இருக்குன்னு செக் பண்ணி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுங்க, வாஸ்துப்படி மாத்துங்க. இது போல நிறைய விஷயங்கள்ல வந்து நமக்கு வந்து ஒரு தடைகள் வந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு வரவுகள் தடைப்பட்டுகிட்டு இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல நிச்சயமா வாஸ்துப்படி வடகிழக்கு பாதிப்பு நிச்சயமா இருக்கும். அதை சரி பண்ணும் போது அனைத்து விஷயங்களிலும் மிக பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இயற்கை கொடுக்குங்கம்மா. அதனால வந்து வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வீட்டை செக் பண்ணி மாத்துங்க. அதாவது உங்களுக்கு வந்து திருவச்சூர் வடிவுடையம்மன் வழிபாடு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்குமா, வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க தேசிக்கம்பளம் ரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். அம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. கடை, நாங்க மூணு கடை கட்டி இருக்கோம் மேடம், பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணனும், அது வாய்ப்பு இல்லாம இருக்கு, என்ன மேடம் செய்யலாம்? அம்மா என்ன சொல்றாங்க? அதாவது கடை கட்டி இருக்கு, எந்த அதாவது வீட்டு அந்த கடையோட அமைப்பு எப்படி இருக்கு, கடைக்கு பின்னாடி எவ்வளவு இடம் விட்டு இருக்கீங்க, அந்த கடைக்கு பின்னாடி என்ன கட்ட போறீங்க, இதெல்லாம் பாக்கணுங்கம்மா. இது ஓரெல்லாம் வந்து நம்ம வந்து லைவ்லயே வந்து இதை நீங்க எப்படி கட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது ஒண்ணும் மேஜிக் கிடையாது. அதனால வந்து வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அதை கரெக்டா பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை, அதாவது நம்ம வந்து இந்த நல்ல விஷயத்த நம்ம பண்ணணும், அதுக்கு ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. அதை பண்ணுங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வருங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. அடுத்து நேயர்கிட்ட பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க? வீடுமா பழைய வீடுமா, உங்களை டைரக்ட் கூப்பிடுறது கூட எனக்கு ஒரு வாய்ப்பு வைக்க மாட்டேங்குது. பழைய கால வீடு எனக்கு வாஸ்து மட்டும் அமைக்கிறதுக்கும் டைரக்டா அந்த வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கும் அந்த வீடெல்லாம் எனக்கு சரி பண்ணி நல்லபடியா அந்த வீடு புதுப்பிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா. அவங்களை கூட்டிட்டு வந்து நான் காட்டணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா. நீங்க நிச்சயமா, நான் சொல்றது பிரபஞ்சம் சொல்லுங்கம்மா உங்களுக்கு, என் மூலமாக நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வழி கொடுக்கும். உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, மூவர் சமாதிக்கு போயிட்டு வந்துட்டு கடல்ல குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா சூரசம்காரமூர்த்தி மண்டபத்துல உட்காந்துருங்க, ஒரு மணி நேரம் உட்காந்துருங்க, சூரசம்காரமூர்த்தி முன்னாடி உட்காந்துருங்க, உங்களோட கர்மா எல்லாம் பேலன்ஸ் ஆகும்,
உங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாமே விலகுமா? நிச்சயமா உங்க வீடு சிறப்பான ஒரு ஸ்ரீ அழகர் வாஸ்து முறைப்படி அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. நம்ம வந்து டாக்டர் வரம் சரவணாதேவி அம்மா கூட பேசிட்டு இருக்கோம். வாஸ்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு மனநிலை சம்பந்தமாகவும் உளவியல் ரீதியாகவும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்கலாம். ஆமா, இப்ப ஆந்தை படம் வைக்கிறது அப்படிங்கறது நான் புதிதாக கேட்கறேன். அது வந்து மக்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு படத்தை வாங்கினாலும் அது நம்மளுடைய தாய் தந்தையரோட படம், அவங்க காலமான பிறகும் கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஒரு படத்தை, அந்த ஆந்தை படத்தை எந்த திசை நோக்கி வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், எந்த ரூம்ல வைக்கணும்? பூஜை அறையிலேம்மா, ஆந்தையோட சேர்ந்த லக்ஷ்மி படம் வந்து நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணா கிடைக்குங்கம்மா. ஆந்தையோட இருக்கு, அதாவது லக்ஷ்மியோட வாகனம் ஆந்தை. ஆந்தையோட உள்ள லக்ஷ்மி படம் தான் வைக்கணும். அந்த படத்தை வந்து பூஜை அறையிலேயே வடக்கு பார்த்து வைக்கிறது மேல ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும். அதனால வந்து ஆந்தையுடன் கூடிய லக்ஷ்மி படத்தை வடக்கு நோக்கி வச்சு தீபம் இணை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல், அந்த பண ஈர்ப்பு விதியை கொண்டு வர ஒரு விஷயம் நல்லது நடக்குங்கம்மா. நன்றி, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. ஓகே, நீங்க சொன்னீங்க ஆந்தையோட இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி படத்தை நம்ம வீடுகளில் வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுக்கும் நமக்கும் நிறைய வழிபாடு மாற்றங்கள் இருக்கு. அவங்க கிருஷ்ணனை வேற மாதிரி கும்பிடுறாங்க, விநாயகரை வேற மாதிரி கும்பிடுறாங்க, நம்ம வேற மாதிரி கும்பிடுறோம். அதனால அதே மாதிரி ஆந்தை படத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி படத்தையும் நம்ம சாதாரணமாக அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கும்பிடலாமாம்மா? நிச்சயமா கும்பிடலாங்கம்மா. இது வந்து அது குறிப்பா பஞ்சாப் மாநிலத்துல தான் இந்த வழிபாடு அதிகம். அங்கதான் அந்த செல்வந்தர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க வந்து மிக அதிகமா இருக்கும். அதாவது ரொம்ப சாதாரணமா இருந்திருப்பாங்க, அவங்களோட நேர்மையான உழைப்பு, நேர்மையான ஒரு பணம் பொருளீட்டுற விஷயங்கள்ல நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல நான் பாக்குறேன். அப்ப அது போல வந்து விஷயங்கள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதும் இந்த ஆந்தையுடன் கூடிய லக்ஷ்மி படத்தை வந்து ஒரு பிரமாதமான மெயினான ஒரு தெய்வமா அவங்க வழிபாடு பண்றதும் நான் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குற அமைப்பா நான் பாக்குறேங்கம்மா. அதுதான் நான் இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி நான் இங்க பஞ்சாப் போயிருந்தப்ப இது பார்த்த ஒரு விஷயம். இது வந்து இன்னைக்குதான் வந்து நம்ம வந்து நேயர்களுக்கு சொல்ற ஒரு அமைப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்பதான் அதை பற்றிய நிறைய நான் வந்து நிறைய பயன்படுத்தி பார்த்துட்டு நிறைய அதை பத்தி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே நம்ம ஒண்ணு பார்த்துட்டோம்னா அதை உடனே சொல்லக்கூடாது. அதை பற்றி விஷயங்களை நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இப்ப சொல்றேன். நிச்சயமா இதை வச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத ஆணித்தரமா இந்த இடத்துல நம்மளோட நேயர்களுக்கு சொல்றேங்கம்மா. நன்றி, நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிமா. அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்களுடைய கேள்வியை அம்மா கிட்ட கேட்கலாம். நான் பாண்டிச்சேரி பக்கத்துல இருந்து பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? ஹலோ, வணக்கம்ங்க. ஆ, இப்ப கேளுங்க அம்மா கிட்ட கேள்வி. அந்த வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சுங்களா? இப்ப வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து பிள்ளைங்க பேசவே மாட்டாரு, முன்னாடி இல்லாம இருக்கும். வடகிழக்கு மேல வடக்கு பக்கம் ஜன்னல் வச்சிருக்கோம், கிழக்கு பக்கம் மேல மாதிரிதான் இருக்கு ஜன்னலு. ஆனா எங்களுக்குள்ளே அடிக்கடிக்குள்ள பேசக்கூடாதுன்னு, ஏன்னா பேசினாலே அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு மனசு கஷ்டமா நிம்மதியே இல்லாம வாழ்க்கையோ. நிச்சயமா நீங்க அழக்கூடாது, இதுக்கெல்லாம் நம்மள கொஞ்சம் மாத்திக்கணுங்கம்மா. நம்ம தான் மாறணும், அடுத்தவங்களை குறை சொல்ல. எப்பவும் ஒரு விஷயத்துல ஒரு மைனஸா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா மாற வேண்டிய ஆள் ஆப்போசிட்ல இருக்கவங்க இல்ல, நம்ம தான் மாறணும். இன்னும் உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வரணும், நீங்க வருத்தப்படாதீங்க. நிச்சயமா நல்ல வழி கிடைக்குங்கம்மா. நீங்க வந்து பவானி அம்மன் வழிபாடு கொண்டு வாங்க, உங்க வாழ்க்கையில மிக சிறப்புகளை கொடுக்கும், மன அமைதி கொடுக்குற ஒரு வழிபாடு பவானி அம்மன் வழிபாடு. இந்த இடத்துல வந்து நீங்க அந்த வட, அதாவது கிழக்குல உள்ள ஜன்னல் என்னால ஓபன் பண்ண முடியல அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதை நீங்க செய்யாம இருக்கிறதே இது ஒரு தடையை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா வடகிழக்குல வடக்கு கிழக்குல உள்ள ஜன்னல்களை திறந்து வைங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் பிராணசக்தி அப்படிங்கிறது எப்படி வந்து பிராணவாயு ஆக்சிஜன் அப்படிங்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு தேவையோ அது போல உள்ளதுதான் இந்த வடகிழக்குல வடக்குலயும் கிழக்குலயும் உள்ள ஜன்னல்கள். அந்த ரெண்டு ஜன்னல்கள் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த வீட்டுக்கு ரெண்டு கண்கள் திறக்கும், அந்த வீடு மூச்சு விடும். அந்த மூச்சு விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உயிரே அந்த வீட்டுல அந்த ரெண்டு ஜன்னல்கள்ல இருந்துதான் அந்த வீட்டுக்கு கிடைக்கும். அது போல அந்த மூச்சு விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அந்த மன அழுத்தங்கிறதே குறைய ஆரம்பிக்கும். அதனால வந்து வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓபன் பண்ணுங்க. பவானி அம்மன் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய் தோறும் காலை 6-7 ஒரு பவானி அம்மன் படம் வச்சு 3 தீபங்கள் ஏத்தி வழிபாடு பண்ணுங்கம்மா. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிச்சயமா அம்மன் அம்பாலோட அனுகிரகத்துல மிக சிறப்பான அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.
நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே காலையில சீக்கிரம் தொடங்கணும்னு சொல்லுவாங்க. அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, 6 முதல் 7 நீங்க விளக்கு பத்த வைங்க, 5 முதல் 6 நீங்க குளிங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணாலே உங்களுடைய பாதி பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் சரவணாதேவி அம்மா சொல்ற விஷயங்கள்ல நீங்க 100 அவங்க சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு 10 நீங்க கடைபிடிச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மை. அம்மா இப்போ நிறைய நேயர்களுக்கு எப்பவுமே என்ன ஒரு ஆசைனா, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, நான் போற இடத்துல நிறைய வேலைகள் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு, எது செஞ்சாலுமே அதுல ஒரு ஒரு பயத்தோட ஒரு மன திருப்தி இல்லாமே எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கு, செய்து முடித்ததுக்கு அப்புறம் சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும் போது ஒரு ஆறுதல் தான் கிடைக்குது, பெரிய சந்தோஷம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இந்த தடைகளுக்கெல்லாம் என்னமா காரணமா இருக்கும்? நிச்சயமா, அதாவது அவங்களோட ஜாதக அமைப்புல அது போல தடைகளை உருவாக்குற விஷயங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த கட்டத்தை நிச்சயமா நம்மளால மாத்த முடியாது. ஏன்னா பிறந்த அந்த லக்னம் என்னவோ நமக்கு அந்த எந்த நேரத்துல நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையோட விஷயங்களை நிர்ணயிக்கிற ஒரு அமைப்பா இருக்கு. இது காலம் காலமா நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்ற ஒரு விஷயம். இதுல வந்து நம்ம வந்து கட்டத்தை நிச்சயமா மாத்த முடியாது. அதனாலதான் உங்க வீட்டோட உங்க கட்டிடத்தை மாற்றி வாழ்க்கையில ஜெய் அதாவது அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே இருக்கேன். அதனால வந்து நீங்க வந்து இத வந்து இந்த ஜாதக அமைப்புல நமக்கு எப்படி இருந்தாலும் நம்மளோட கட்டத்தை மாத்தணும் அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டு, அதாவது அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்களோட கட்டடத்தை மாத்தி வாழ்க்கையில சிறப்படையணும் அப்படிங்கறத இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு மனமாற்றம், எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில நம்மளால சாதிக்க முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கையில கொண்டு வரணும். இததான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து இந்த எண்ணத்தை கொண்டு வந்துட்டு இங்க வந்து இறை வழிபாடுகள் நம்ம நிறைய ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கோம். உங்களால என்ன முடியுதோ அதை செய்யும் போது நிச்சயமா பிரபஞ்ச பேராற்றல் வந்து உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும். இது உறுதியான விஷயம். இது போல நல்ல அதாவது வார்த்தையில் மாற்றம் கொண்டு வரணும். போல நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல விஷயங்களை கூட சொல்றதுல அந்த வார்த்தைகளை கவனமா கையாளணும். அதாவது எனக்கு ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு வந்து கடனே இருக்கக்கூடாது, நான் ரொம்ப கடனோடயே இருக்கிறேன், இது மாதிரியான விஷயங்களை பேசுறதை விட்டுட்டு நான் செல்வ செழிப்போட இருக்கேன், என் வாழ்க்கை வந்து மிக சிறப்பா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நல்லதான் ஒரு வார்த்தையில் மாற்றங்களையும் கொண்டு வரும்போது நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றி எல்லாருமே அடைய முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல பிரபஞ்சத்தை நம்பி சொல்றேன். நிச்சயமா எல்லாரும் பயன்படுத்துங்க இந்த நம்மளோட நிகழ்ச்சியில. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நம்ம ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட ப்ரோக்ராம்ல நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒன்னையாவது தீவிரமா பிடிச்சி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களோட அந்த நம்பிக்கை நிச்சயமா வேணும். அது செய்தீங்கன்னா நிச்சயமா மிக பிரம்மாண்டமான மாற்றம் வரும். நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. சரி அம்மா. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. நற்பவிமா, தென்மேற்குல பெட்ரூம் இருக்குமா? சரிங்கம்மா. தென்கிழக்குல கிச்சன் இருக்குமா? ஒரு நிமிஷம், இந்த கேள்விக்கு நீங்க முன்ன பதில் சொல்லிருங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, இது வந்து நாங்க போன் அப்படியே போறேன், எங்க சேனல் வரலம்மா, நாங்க யூடியூப் வழியா தான் பாத்துட்டு வரோம். உங்க ப்ரோக்ராம் பார்த்து பார்த்து மாத்தலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குமா? சரிங்கம்மா, ப்ரோக்ராம் பார்த்து மாத்திடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்ல விஷயம்தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் உதவி பண்ண மாத்தி சிறப்படைய வாழ்த்துக்கள். சொல்லுங்க, இப்ப வந்து தென் இந்த கிழக்கு உங்களோட டாய்லெட் வந்து கிழக்கு பக்கத்துல இருக்கா தெற்கு பக்கத்துல இருக்கா? தென்மேற்கு ரூமுக்கும் கிழக்குக்கும் நடு முத்தியா இருக்குமா? கிழக்கு தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல கிச்சன் இது பாத்ரூம் லெட்டின் இருக்குமா? ஓகே அம்மா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க சொல்றத வச்சுட்டு நீங்க வந்து திசைகள் கரெக்டா சொல்றீங்களான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். இது மாதிரி ஓரலா இந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றத தவிர்க்கிறது நல்லதுங்கம்மா. அதனால நீங்க என்னையே கூப்பிடணும்னு இல்ல, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு இதை செக் பண்ணி மாத்துக. இதுதான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்க சொல்ற அமைப்பை வச்சு நான் ஒரு பதில் சொல்லிட்டு அதை வந்து நீங்க மாத்திக்கிங்கன்னு சொல்றது தவறான அமைப்பு. எப்பவுமே அதாவது தென்மேற்கு அறையில பெட்ரூம் இருந்தது அப்படின்னா அந்த பெட்ரூமுக்கு வடமேற்குல வந்து டாய்லெட் கொண்டு வரதுதான் நல்ல விஷயம். அது போல அமைச்சுக்குங்க, ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிடுங்க, அதுதான் நல்லது, ஒரு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்கும். நன்றி. ஓகே, அதே மாதிரி அம்மா எப்பவுமே சொல்ற விஷயங்கள் தான், முழுக்க முழுக்க வந்து ஒரே விஷயத்த நம்பி நீங்க உடனே அது வீடு சரியில்லைனாதான் அப்படின்னு இல்ல, நீங்க அம்மாவை நேரடியா கூப்பிட்டுட்டு அங்க என்னெல்லாம் மாத்தணும், சில சமயம் ஒண்ணுமே மாத்த வேண்டியதில்லை, உங்க மனநிலை மாற்றம் வேண்டும் அப்படின்னா கூட அதை அம்மா முழுமையா செய்வாங்க. அம்மா எப்போ எங்க யாரையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த முறையில உங்களை சந்திக்கலாம்?
எல்லா இடங்களுக்கும் வந்து இப்ப டைரக்ட் விசிட் போயிட்டு தான் இருக்காங்கம்மா. அது போலவே டாரட் அஸ்ட்ராலஜி மூலமா வந்து ஆன்லைன் நிறைய கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில சில விஷயங்கள்ல அவங்களுக்கு தடைகள் இருக்கு, அவங்க ஒரு திருமணம் நடக்கிறதுல தடைகள், ஒரு வீடு கட்டிற அமைப்புல தவறுகள் இருக்குன்னா அந்த வீட்டை செக் பண்ணி நிச்சயமா அந்த வீடு ஏன் நிக்குது அப்படிங்கறத அந்த வாஸ்து செக் பண்ணி தான் நான் மாத்தி கொடுக்குறேன். அதை மாத்துறதுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேங்கம்மா. இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா நல்ல மாற்றம் வருது. சில விஷயங்கள்ல வந்து வீடெல்லாம் எனக்கு வாஸ்துப்படி மாத்தியாச்சு, நான் நல்லா இருந்தேன், ஆனா வந்து இப்போதைக்கு தற்போதைக்கு எனக்கு ஒரு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டாரட் அஸ்ட்ராலஜி மூலமா, அதாவது டாரட் ஆரூட ஜோதிடம் மூலமாக அவங்களுக்கு வந்து என்ன வழிபாடுகள் பண்ணணும், என்னென்ன சிகில் நம்பர்ஸ் இருக்கு, அந்த என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும், இது போல நிறைய விஷயங்கள் நார்த் இந்தியன்ஸ் பயன்படுத்துற நிறைய கோர்சஸ் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இரையாற்றல் எனக்கு கொடுத்துச்சு. அதெல்லாம் நிறைய நான் பயன்படுத்தி பார்த்துட்டு இப்ப மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தீவிரமா இருக்குங்கம்மா. வாஸ்து கன்சல்டேஷனோட அதையும் நிறைய சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா வந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய, அதாவது ஒரு அன்னதானம் கொடுக்கறது மட்டும் கிடையாது, நமக்கு கிடைக்கிற விஷயங்களையும் மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் பிரபஞ்சம் நமக்கு இன்னும் நிறைய கொடுக்கும் அப்படிங்கிற உண்மையை நான் நிறைய உணர்ந்துகிட்டேங்கம்மா. அதனால வெளிப்படையாவே நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணும், நான் கற்ற கலையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட இதை பண்ணிட்டு இருக்குமா. பிரபஞ்ச பேராற்றல் துணையுடன் நிச்சயமா இதை செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி, சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.